பிரெக்ஸிட் ஒப்பந்த விவகாரம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் பிரிட்டனில் நாளை தேர்தல் நடைபெறுகிறது ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பான பிரெக்ஸிட் ஒப்பந்தம் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்தது முன்னதாக இரண்டாயிரத்து பதினாறில் இது தொடர்பாக நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பில் ஐம்பத்தி ஒரு விழுக்காடு மக்கள் பிரெக்ஸிட் ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர் இந்நிலையில் நாளை நடைபெறும் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் பிரெக்ஸிட் ஒப்பந்த விவகாரம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்பில் பிரிட்டனை ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி முன்னூற்று முப்பத்தி ஒன்பது இடங்களை பிடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது முதன்மையான எதிர்க்கட்சியான இடதுசாரி தொழிலாளர் கட்சி இருநூற்று முப்பத்தி ஓரு இடங்களை பிடிக்கும் என்றும் ஸ்காட்டிஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி நாற்பத்தி ஒரு இடங்களையும் லிபரல் டெமோக்ராட்ஸிக் கட்சி பதினைந்து இடங்களை பிடிக்கும் என்றும் அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது